காற்று. ஆனால் அவங்க பொங்கல் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான், நல்லா ரொம்பவே வந்து மனசு திருப்தியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் அந்த கோயிலுக்கு அந்த அளவுக்கு சண்டை, அவங்க அம்மாக்கிட்ட பால் குடிக்க வேண்டியது, மறுபடி போய் சண்டை போட வேண்டியது, இதே தான் அந்த 15 நாளைக்கு, அதாவது அது காயிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா நெளிஞ்சிக்கிட்டே இருக்குமா. ரொம்பவே அதி செம்பாவின் வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வ்ளாக் டைப் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. இத்தனை நாள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாக வந்து என்னால் வீடியோ போட முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, நான் வந்து திருப்பதிக்கு வந்து நான் போயிருந்தேன். அங்கே எங்களுடைய குலதெய்வம் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். அதனால தான் 3 நாளாக என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல, என்னால் போஸ்ட்டும் போட முடியல, இன்ஃபார்ம் பண்ண முடியல என்னால். அங்கே நெட்டு இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து போனதை மட்டும் வந்து லைக் சும்மா கொஞ்சமாக வந்து வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தேன், அதை மட்டும் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:00 ஆகுது, அப்போ தான் நாங்கள் வந்து கிளம்பணும். நான், ஹஸ்பண்டு, என் பசங்க 2 பேர் சேர்ந்து எல்லோரும் போனோம். பார்த்திங்கன்னா நல்ல மழை வர மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா ஜில்லுன்னு காற்றோட மழை வர மாதிரி இருந்துச்சு மேகம்லாம். ஓகே பரவாயில்ல, இப்போ போனால் தான் கரெக்டாக வந்து ஒரு 2 மணிக்காவது சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இ பாஸ் வந்து அப்ளை பண்ணி போனாங்க, அதர் ஸ்டேட் அப்படின்றதுனால இ பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு டிரைவர் ப்ளஸ்ஸு 3 பேர் போகலாம் அப்படின்றதுக்காக 4 பேர் மட்டும் நாங்கள் கிளம்பி போனோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிற வழியிலே டிஃபன் செஞ்சிட்டோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் இந்த இது வந்துச்சு, நான் சாப்பிட்டுட்ருக்குறப்ப பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரியே நெளியுது பாருங்கள். இது வந்து சிவநாகம் மரமாக, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரை வெட்டி போட்டோம் அப்படின்னா அந்த மரத்துலேருந்து வேரை வெட்டி போட்டோம்னா ஒரு 10-15 நாளைக்கு, அதாவது அது காயிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா நெளிஞ்சிக்கிட்டே இருக்குமா. ரொம்பவே அதிசயமாக இருந்துச்சு. சரி, அது அந்த கிளிப் உங்களுக்கும் காமிக்கலாமே, என்ன இப்போ நான் காமிக்கிறேன். எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம் திருப்பதியில். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூனைங்க வந்து அழகாக 3 குட்டி போட்டுருந்துச்சுங்க, அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஒரு 3 குட்டி போட்டிருந்துச்சு அந்த பூனை, ரொம்பவே துள்ளி துள்ளி விளையாண்டுக்கிட்டு அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுங்க பார்த்தீங்கன்னா அப்படி தான் 3 பேர் இந்த நம்ம சின்ன பிள்ளைங்க சண்டை போடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி பாருங்கள் எப்படி சண்டை போட்டுட்ருக்கு பாருங்கள். உன்னோட ஒன்று அவ்வளோ சண்டை, இதுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு பூனை வந்து இந்த 2 பேரையும் விளக்கி விடுறதுக்காக வர மாதிரி வந்துச்சு பாருங்கள், நல்லாவே இருந்துச்சு பாருங்கள். ஒரு பூனை பார்த்துக்கிட்டு டபக்குன்னு தாய் வந்து 2 பேருக்கும் இடையில வந்து பூந்துடும் பாருங்கள். குழந்தைங்க 2 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்கள தூங்க விடாமல் இவங்க அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சுங்க பூனைங்க 3. இங்கே பாருங்க அதுங்க பண்ணுறத. நம்ம சின்ன குழந்தைங்களே தேவலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு சண்டை. அவங்க அம்மாக்கிட்ட பால் குடிக்க வேண்டியது, மறுபடியும் போய் சண்டை போட வேண்டியது, இதே தான் அந்த 3 பூனைங்களும் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பாயெல்லாம் போட்டு பிச்சை எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் அதுங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க பாருங்க. திருப்பி போயிட்டு அங்கேருந்து தாவி குதிக்கும், போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறது, இன்னொன்று போய் கண்டுபிடிக்கும். இந்த மாதிரியே சூப்பராக இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு.
போய் சேர்ந்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் கோயில் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி தான் போனாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக வந்து வீட்டு பின்னாடி தான் குலதெய்வம் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தோம். பட் ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் இடத்துல பூர்வீகமாக ஒரு இடத்துல வந்து இருக்குது அப்படின்னதுனால அதை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அங்கே போனோம். ஃபுல்லாக வயலாக இருந்துச்சு, சுற்றி வயல். ஃபஸ்ட் டைம் போகிறப்ப பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காக பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி நானும் எங்கள் நாத்தனார் அவங்க ஹஸ்பண்டு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போனோம். அவங்க பசங்க என்னுடைய பசங்க எல்லாருமே சேர்ந்து போனோம். நல்லா ரொம்பவே வந்து மனசு திருப்தியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கிறோம். வருஷம் வருஷம் நாங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் வந்து கும்பிடுவோம் பின்னாடி வீட்டு தோட்டத்தில் வச்சு. ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு நாங்கள் அங்கே இருந்தோம். ஸோ வந்து 12 மணிக்குள்ளார பொங்கல்லாம் செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வயல் தான், வயலை சுற்றி அந்த கோயில் பார்த்தீங்கன்னா குட்டியாக சின்னதாக தான் இருந்துச்சு. லொக்கேஷன் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று. ஆனால் அங்கே பொங்கல் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வெப்பமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. காற்று அந்தளவுக்கு ஓவராக காற்றடிச்சிச்சு. வீட்டிலருந்தே விறகெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். கற்பூரத்தை வச்சுட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு. பிடிச்சிருச்சு, டக்குன்னு பிடிச்சிருச்சு. பட் காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இதாகவே இல்லை. கையை வச்சு வச்சு மறைச்சி மறைச்சி செஞ்சோம். ஆனால் திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டைம் போய் சாமியை வந்து கும்பிட்டுட்டு வந்ததில் ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வீடியோ நான் வந்து போடணுமேன்றதுக்காக இந்த கிளிப்பை வந்து நான் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். நாளையிலேருந்து உங்களுக்கு நம்ம ரெகுலராக வந்து ரெசிபீஸ் வீடியோஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு டிப்ஸோ சமையலோ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ப்ளாக் டைப்பில் தான் இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.